இந்த உலகத்துல நம்மளோட வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் நமக்கு அன்பு காட்டக்கூடிய பெற்றோரா இருக்கலாம், பாசம் காட்டக்கூடிய மனைவியா இருக்கலாம், ஒத்துழைப்பளிக்கூடிய நண்பர்களா இருக்கலாம், உதவி செய்யக்கூடிய தொழிலாளிகளா இருக்கலாம், இவங்க எல்லாருமே நம்மளுடைய நோக்கத்தை நம்மளுடைய பாதையில நிறைவேற்றுறதுக்காக இறைவனால் அமைக்கப்பட்டவங்க தான். இந்த உலகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்துதான் வாழ முடியும். அதனாலேயே தன்னுடைய அங்கீகாரத்தை, தன்னுடைய மதிப்பை சக மனிதன் எப்படி முடிவு செய்யறானோ அப்படியே தன்னை முடிவு செஞ்சு கொள்றான். ஒருத்தன் தனக்கு கண்ணி இருக்குன்னு சொன்னா கண்ணி இருக்குன்னு நம்புறான், தனக்கு தகுதி இருக்குன்னு சொன்னா தகுதி இருக்குன்னு நம்புறான். நீ எதுக்குமே உதவ இவனுக்கு தேவை படைச்சவனுடைய திருப்தி. அதை நாடி வந்தான், அது கிடைச்சா அங்கே இருப்பான், அது இல்லைன்னா எது கிடைச்சாலும் அங்கே இருக்க மாட்டான். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம போகக்கூடிய பாதையில் இன்னொரு மனிதன் நம்முடைய பாதையை தீர்மானிக்க முடியாது. பிறர் நம்மளை புகழ்கிறதோ இகழ்கிறதோ, பிறர் நம்மளை உயர்த்துறதோ தாழ்த்துறதோ, பிறர் நம்மளை கருத்து சொல்கிறதோ விமர்சிக்கிறதோ இது நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவு செய்யாது. என்ன ஆனாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையுடைய இலக்கை ஒரு நாள் நம்ம அடைஞ்சு தான் ஆக போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21 ஆண்டு காலம் அந்த நபித்தோழர்களுக்காக உழைக்கிறாங்க. உழைச்சி மக்காவுக்குள்ள நுழையிறதுக்காக அழைச்சிட்டு வர்றாங்க. மக்காவுக்குள்ள நுழையும் போது அந்த இணை வைப்பாளர்கள் தடுக்கிறாங்க. மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் உடன்படிக்கை நடக்குது, ஹுதைபியா உடன்படிக்கை. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை எந்த நபித்தோழரும் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுடைய விருப்பம் தான் முக்கியம்னு சொல்லி அந்த உடன்படிக்கையை விட்டிருந்தாங்கன்னு சொன்னால் மக்காவுடைய வெற்றி கிடைச்சிருக்காது. படைச்சவனுடைய திருப்தி தான் முக்கியம். படைச்சவன் என்னை ஏற்றுக்கிட்டா போதும், இந்த நபித்தோழர்களின் ஏற்றுக்காட்டாலும் பரவாயில்லைங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த உறுதி மக்காவுடைய வெற்றியை அடுத்த சில ஆண்டுகளிலேயே வாங்கி தந்துச்சு. படைச்சவனை திருப்தி படுத்தணும்னு ஓடுறவன் இந்த உலகத்தில் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பான். படைப்புகளை திருப்தி படுத்தணும்னு ஓடுறவன் தோத்துக்கிட்டே இருப்பான். நம்ம யாருங்கிறது முடிவெடுக்கிறது நம்முடைய கரத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் 2 பேர் உதாரணம் சொல்லலாம். விமானத்தை ஓட்டக்கூடிய பைலட் அல்லது விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய பேசஞ்சர். பைலட் அவன்தான் தன்னுடைய இலக்கை முடிவு செய்யணும், அவன்தான் தன்னுடைய நோக்கத்தை முடிவு செய்யணும். பாதை சரினா யார் சொன்னாலும் அதை அவன் கேட்கக்கூடாது. பேசஞ்சர் அவன் முடிவு செய்ய மாட்டான் அவனுடைய பாதையை, இலக்கு அவன் முடிவு செய்ய மாட்டான். இன்னொருத்த முடிவு செய்வான், இன்னொருத்த சொல்லுவான், அதை கேட்டுக்கிட்டு பின்னாடியே போய்கிட்டே இருப்பான். இதில் யாராக வாழ போகிறோங்கிறது நம்ம தான் முடிவு செய்யணும். படைத்தவனுடைய திருப்தியை நாடி, படைத்தவனுடைய படைத்தவனுடைய அங்கீகாரத்தை நாடி அவனுடைய பாதையில் வேகமாக பயணிக்க போகிறோமா, அல்லது மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்களுடைய விமர்சனங்களை கேட்டு அவங்களுடைய திருப்தி அடைகிறதுக்காக அவங்க பின்னாடியே போக போகிறோமா? ஒன்றும் புரிஞ்சுக்கணும், இறைவன் நம்மளை படைச்சிருக்கான், எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கான். நம்மளுடைய அங்கீகாரத்தை, நம்மளுடைய சந்தோஷத்தை, நம்மளுடைய மதிப்பை எல்லாத்தையும் நம்ம உடம்புக்குள்ளேயே வச்சு படைச்சிருக்கான். இதை வெளிப்படுத்துறதும் இதை மறைச்சு வைக்கிறதும் நம்மளுடைய கையில் இருக்குது. அவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான், இனிமேல் எதை கேட்டாலும் கொடுக்க தான் போகிறான். அவன் நம்மளோட இருக்கும் வரை ஒன்றே ஒன்று மட்டும் உங்கள் உள்ளத்துக்களை சொல்லிக்கொள்ளுங்க. இறைவா, நான் பாவத்திலிருந்து விலகிறேன், உன்னை நோக்கி வர்றேன், என்னோட இரு, உன் திருப்தி போது எனக்கு, அதுக்காக வாழ்கிறேன். யார் இந்த உலகத்தில் என்னை பற்றி என்ன பேசினாலும் என்ன கருதினாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உன் திருப்தி இருந்தால் போதும், நீ எல்லாரையும் திருப்தி அடைய செய்வேங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகத்தில் நம்மளை மாதிரி வெற்றி அடையக்கூடிய மனிதர்கள் யாரும் இல்லை.